அவன் பயிற்சி 1.6 நமக்கு வந்து என்னோனிங்க அசமன் பாடுகளிலிருந்து ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல தரம் காணுதல் முறையில் வந்து நல்லாகவனே தரம் காணுதல் முறையில் 3 மாடல் இருக்குமா, 3 வழிமுறைகள். ஒன்று, ஒரே ஒரு தீர்வாக இருந்தால் நம்ம ஏற்கனவே 1.2 பயிற்சியில் பார்த்துருப்போம் இந்த தரம் காணுதல். அந்த தரம் காணுதல் முறையில் ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி ஏயினுடைய தரம் ஏக்கமா பியினுடைய தரம், இப்போ ஏக்கமா பி மட்டும் இங்கே பயிற்சி 1.6 படிக்க போகிறோம், அந்த தரமும் சமமாக இருந்து மாறிகளின் எண்ணிக்கை சமமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு ஒருங்கமைவு உடையது, தீர்வு இருந்தால் உடையதுன்னு வந்துடும். அதே போல் எண்ணற்ற தீர்வாக இருந்தால் ஏயின் தரம் ஏக்கமா பியின் தரம் சமமாக இருந்து மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் எண்ணற்ற தீர்வு உடையது. மேலும் ஒருங்கமைவு உடையது. சப்போஸ் தீர்வு இல்லை, அப்போ மாறிகளின் எண்ணிக்கையை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பண்ண போதும், ஏயினுடைய தரம் ஏக்கமா பியினுடைய தரம் ரெண்டும் சமம் இல்லைன்னு சொல்லிட்டாலே தீர்வு இல்லை. அப்போ தீர்வு இல்லைன்னா ஒருங்கமைவு அற்றது. தீர்வு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஒருங்கமைவு அற்றதுன்னு சொல்லிடலாம். இப்போ பயிற்சி 1.6 ஒன்றில் 3 கணக்கு பாருங்க, என்ன கொடுக்கப்பட்ட நேரிய சமன்பாடு தான் இருக்குது. சரியா? இது வந்து ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு பார்க்கமா, ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க, ஒருங்கமைவு இருந்தால் தான். சரியா? சரி, நம்ம என்ன போகிறோம், எப்பயும் போல் விரிவுபடுத்தப்பட்ட அணி. இந்த கொஸ்டின் அப்படி எடுத்துக்கிறோம். சரியா? விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்தப்பட்ட அணி, இங்கிலீஷ் வந்து ஆகுமெண்டரி மேட்ரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. விரிவுபடுத்தப்பட்ட அணி இதை வந்து எப்படி எழுத போகிற, ஏ பி. அப்போ ரெண்டு அணி எழுதிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற அணி, 2, 2, 1, 1, -1, 1, 3, 1, 2. அம்மா அந்த எக்ஸு ஒய் இஜட் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதிக்கோ, 2, 2, 1, 1, -1, 1, 3, 1, 2 ஏன்ற அணி. அடுத்து பீன்ற அணி என்ன இருக்குது, 5, 1, 4. சரி, எழுதியாச்சு, விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதியாச்சு. அடுத்து எப்பயும் போல் ஏறுபடி வடிவத்தை எழுதுறதுக்காக முதல்ல ஏ 1, 1, 1 இருக்கா இல்லை 2 இருக்கா, அப்போ இதை மாற்றிக்கிடுவோம். அப்போ என்னென்ன பண்ண, R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இடம் மாற்றிக்கிறோம். அப்போ எது சேஞ்சஸ் பண்ணாலும் காரணம் எழுதணும். இப்போ R1 1, -1, 1, 1 R2 தூக்கி R1 எழுதிடலாமா? ரெண்டாவது நிறையை தூக்கி முதல் நிறையில் எழுதிக்கோ. சரி, அடுத்து இப்போ முதல் நிறையை தூக்கி ரெண்டாவது நிறை, ஃபஸ்ட்டு தூக்கி செகண்ட் காலம் என்ன இருக்குது, 2, 2, 1, 5. இப்போ R1 implies R2, R1 R2 இடம் மாறி இருக்கு. சரி, R3 வந்து மாற்றம் இல்லாத அப்படி எழுதிக்கோ, 3, 1, 2, 4. சரி, இப்போ ஏறுபடி வடிவத்துக்கு எழுதுனா 3 0 வரணும், 2 0 வரணும், அடுத்து இந்த 1 0 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 0 ஆக்குவோமா? 3 0 ஆக்கணும்னா R3 மட்டும் மாறும். அப்போ R1 அப்படி எழுதிக்க, 1, -1, 1, 1, 1, -1, 1, 1. சரி, இது R1 எழுதியாச்சு. இப்போ R3 இங்கே 3 இருக்குது, இங்கே 3 வரணும், என்ன பண்ணா, R3 -3 R1, R1 3 பெருக்கிறது, 3 -3 +3 3. சரி, இது மாதிரி இருக்கா? இப்போ கழிக்கணும், 3 -3 0, 1 +3 4, 1 எனக்கு விடாத மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், 1 +3 4. சரி, அடுத்து 2 -3 -1, அடுத்து 4 -3
நாலு மைனஸ் மூணு ஒன்று, சரியா? இது மாதிரி எழுதிக்கலாமா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ ரெண்டு ஜீரோ வைக்கணும், அப்போ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன், ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன், ஆர் ஒன்றை வந்து ரெண்டால் பெருக்கி கழிச்சிரு. அப்போ இதை ரெண்டால் பெருக்கலாமா? ரெண்டு ரெண்டு ரெண்டு, இது ரெண்டு தான், சரி? இது மாதிரி வந்து கழிச்சிக்கோ. அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ, ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ. அடுத்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு, ஏன்னா இடையில மைனஸ் இருக்குமா, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு, ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று. அப்போ அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு, அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணாக எழுதிக்கலாமா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஜீரோ, செகண்ட் ஜீரோ ஆகிச்சு. இப்போ நாலை வந்து ஜீரோ ஆக்கணும், நாலை ஜீரோ ஆக்கணும், என்ன பண்ணணும்? இந்த ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை கழித்தா ஜீரோவாயிரும். சரி, கழித்து பார்ப்போம். அப்போ ஆர் ஒன்றும் ஆர் டூவும் மாற்றம் கிடையாது. இப்போ ஆர் ஒன்றையும் ஆர் டூவையும் அப்படியே எழுதிக்கலாமா? ஆர் ஒன்றும் ஆர் டூவும் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்று. சரி, அடுத்து ஜீரோ நாலு மைனஸ் ஒன்று மூணு. சரி, ஆர் ஒன்றும் ஆர் டூவும் இடம் மாற்றம் கிடையாது, அதை அப்படியே வச்சுருப்போம். இப்போ ஆர் த்ரீ மட்டும்தான் மாறப்போகுது. எப்படி மாறுது? காரணம் எழுதணும். ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, ஆர் த்ரீ டென்ஸ் டூ, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. இப்போ நாலு மைனஸ் நாலு, நாலு மைனஸ் நாலு ஜீரோ, நாலு மைனஸ் நாலு ஜீரோ. அடுத்து மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் ஒன்று, அப்போ என்ன ஆயிரும்? ஜீரோ. சரி கவனி, அடுத்து ஒன்று மைனஸ் மூணு, ஒன்று மைனஸ் மூணு, அப்போ மைனஸ் ரெண்டு. சரி, இப்போ என்ன ஆயிடுது? நமக்கு ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சா? ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சு. அப்போ என்ன சொல்லிடுவோம்? கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. ஏறுபடி வடிவில் உள்ளது. சரி, இப்போ ஏயினுடைய தரம், அப்போ என்ன பீன்ற அணியை மறைச்சிரு. இதான பீன்ற அணி. அப்போ ஏன்ற தரம் பார்க்கணும்னா, இங்கே பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? ஒன்று ரெண்டு, ரெண்டு இருக்கா? அப்போ ஏயினுடைய தரம் ரெண்டு. சரி, ஏக்கமா பி இதுவும் அதையும் சேர்த்துக்கோ. பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு. சரி, மூன்று நிறைகளையும் நம்பர் இருக்குது, அதனால் பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூணு. எப்படி இருக்குது? இங்கே ரெண்டு அங்கே மூணு. அப்போ ஏயினுடைய தரமும் ஏக்கமா பியினுடைய தரமும் சமம் இல்லை, அதனால் என்ன சொல்லிடுவோம்? கொடுக்கப்பட்ட சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒருங்கமைவு அற்றது, ஒருங்கமைவு அற்றது. மேலும் தீர்வு இல்லை, ஒருங்கமைவு அற்றது. மேலும் தீர்வு இல்லை. சரி, அப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஒன்றில் மூணாம் கணக்கு எழுதிக்கலாமா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்றில் ஒன்றாம் கணக்கு பாருமே. பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஒன்றில் ஒன்றாம் கணக்கு. இப்போ நம்ம மூணாம் கணக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒன்றாம் கணக்கு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு, மூணு சமன்பாடு கொடுத்துருக்கா. முதல்ல கொஸ்டினில் இருக்கிறதா பேப்பரில் கரெக்டாக எழுதிட்டாலே மேக்ஸிமம் எல்லா ஆன்சரும் ஓடி வந்துடும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ண? முதல்ல விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்தப்பட்ட அணி விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ கமா பி
முதல்ல ஏன்ற அணி எடுத்துக்கோ யார் இருக்கா ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு அடுத்து ரெண்டு ஒன்று நாலு அடுத்து நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ ஏன்ற அணி எழுதியாச்சா ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு நாலு மைனஸ் ஒன்று ஒன்று அதே போல் பீன்ற அணி யார் இருக்கா ரெண்டு ஏழு நாலு சரி அப்போ ஏ கமா பி அணி எழுதியாச்சு இப்போ எப்பயும் போல் ஏ ஒன் ஒன் ஒன்று கிடத்திருச்சு அப்போ நம்ம எப்பயும் போல் ஏறுபடி வடிவத்தில் எழுதிக்கலாமா இப்போ ஏறுபடி வடிவத்தில் எப்பயும் போல் எழுத போகிறோம் இங்கே முதல்ல நாலுன்ற மதிப்பு ஜீரோவாகவும் அடுத்து ரெண்டுன்ற மதிப்பு ஜீரோவாகவும் கொண்டு வரணும் இப்போ ரெண்டு சேமி சேர்த்து எழுதிடலாம் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ ஆர் ஒன் மாற்றம் இல்லை இப்போ ஆர் த்ரீ ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் ஒன் இப்போ ஆர் ஒன்று நாலால் பெருக்கிறது நாலால் பெருக்கும்போது நாலு மைனஸ் நாலு நாலு மைனஸ் நாலு எட்டு எட்டு சரி அப்போ நாலு மைனஸ் நாலு ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு அப்போ மூணு சரி அடுத்து ஒன்று மைனஸ் எட்டு ஒன்று மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் ஏழு அடுத்து நாலு மைனஸ் எட்டு நாலு மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் நாலு சரி அப்போ இது மாதிரி எழுதிக்கலாமா சரி அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் ஒன்றை ரெண்டால் பெருக்கிட்டு கழிக்கணும் ஆர் ஒன்றை ரெண்டால் பெருக்கி வச்சுக்கிறோமா பெருக்கணும் என்ன வருது ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே நாலு இங்கே நாலு அம்மா தேவைன்னா பென்சில் எழுதிக்கோமா இல்லைன்னா ஓரமாக கூட எழுதி வச்சுக்கோ சரி அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று ப்ளஸ் ரெண்டு அம்மா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு சரி அடுத்து நாலு இங்கே என்ன வருது மைனஸ் நாலு என்ன வருதோ ஜீரோ நாலு மைனஸ் நாலு ஜீரோ ஏழு மைனஸ் நாலு ஏழு மைனஸ் நாலு மூணு சரி நம்ம ஆர் ஒன் நாலு உறுப்பு ஆர் டூ மூணு உறுப்பு ஆர் த்ரீ மூணு உறுப்பு ரெண்டுமே மூணு உறுப்புகள் இருக்கா ரெண்டுமே மூணு உறுப்பு அப்போ குறைக்கணும் அதுக்காக என்னென்ன போகிற இந்த மூணை ஜீரோவாக்குவோம் இப்போ ஆர் ஒன் ஆர் டூ மாற்றம் இல்லை ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ மூணு இப்போ ஆர் ஒன் ஆர் டூ மாற்றமில்லை அது அப்படி எழுதியாச்சு இப்போ ஆர் த்ரீ மட்டும் சரியா அப்போ காரணம் எழுதிடு காரணம் எழுதலாம் மார்க் போட மாட்டாங்க ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மூணு மைனஸ் மூணு மூணு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் ஏழு மைனஸ் ஜீரோ அப்போ மைனஸ் ஏழு அடுத்து மைனஸ் நாலு மைனஸ் மூணு அப்போ மைனஸ் ஏழு சரியா இங்கே நான்கு உறுப்பு இங்கே மூணு உறுப்பு இங்கே ரெண்டு உறுப்பு பாருமே நமக்கு தேவையான ஏறுபடி வடிவம் கிடைத்திருக்கும் அப்போ எழுதிடலாம் என்ன சொல்ல போகிற கடைசி சமான அணியானது கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது ஏறுபடி வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எப்பயும் போல் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு வடிவம் திரும்ப எழுதுறது என்ன வருது எக்ஸ் மைனஸ் ஒய் சரி எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இஜட் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இஜட் ஈக்குவல் டு ரெண்டு அடுத்து மூணு ஒய் ஈக்குவல் டு மூணு அடுத்து மைனஸ் ஏழு இஜட் மைனஸ் ஏழு இது சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு இது எந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் ஏன்னா இது மாதிரி நம்ம மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கோம் அந்த மூணு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது போன கணக்காக தீர்வு இல்லைன்றதுனால ஒன்றுமே கண்டுபிடிக்கல இங்கே கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் எந்த மாதிரி தீர்வு கிடைக்குது முதல்ல வலது பக்கம் பிஎம் மர இந்த இருக்குது பிஎம் மறைச்சிட்டோம்னா ஏயினுடைய தரம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ பூஜ்ஜியமற்ற நிறைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது மூணு இருக்கா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூணு
அதனால் என்ன சொல்லிக்கிறோம், ஏயினுடைய தரம் மூணு. அடுத்து ஏ கமா பி, ஏ கமா பியினுடைய தரம் மூணு பாருங்க. ஏன்னா ஏயினுடைய தரத்தை கூட குறைய கம்மி என்ன குறையவே குறையாது, அப்போ சமமாக இருக்கும்ல. அப்போ இங்கே பாரு, ஒன்று ரெண்டு மூணு, ஏ கமா பியினுடைய தரம் மூணு. இப்போ மாறிகளுடைய எண்ணிக்கை எக்ஸு ஒய் இஜட், எக்ஸு ஒய் இஜட். அப்போ மாறிகளின் எண்ணிக்கை வந்து மூணு. அப்போ எடுத்துல என்ன சொல்லுவ, ஏயினுடைய தரம், ஏ கமா பியினுடைய தரம், மாறிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, மூணு இருக்கா. அப்போ அந்த மூணுமே சமமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு தீர்வு மற்றும் ஒருங்கமைவு உடையது. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒரே ஒரு தீர்வு உடையது. மேலும் ஒருங்கமைவு உடையது. அம்மா ஒருங்கமைவு இருந்தால் தான் தீர்வு கண்டுபிடிக்க முடியும், ஒருங்கமைவு இல்லைன்னா தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்போ சமன்பாடு மூணிலேருந்து இஜெட்டுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருமா, இஜெட்டுடைய மதிப்பு என்னம்மா ஒன்று. ஏன்னா மைனஸ் ஏழு பை மைனஸ் ஏழால் வகுத்தோம்னா ஒன்று. அடுத்த சமன்பாடு ரெண்டு என்ன வருது, மூணு ஒய் ஈக்குவல் டு மூணு. அப்போ மூணை மூணால் வகுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்று. சரி, அடுத்த சமன்பாடு ஒன்று, ஒன்றில் கொண்டு போய் ஒய்யையும் இஜெட்டையும் பிரதியீடு. ஒய்யுடைய மதிப்பும் இஜெட்டுடைய மதிப்பும் பிரதி இல்லாமல் என்ன வருது, எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு. அப்போ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிரும். இப்போ மைனஸ் ஒன்று வலதுமும் போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று. அப்போ எக்ஸுடைய மதிப்பு தெரியும், ஒய் மதிப்பு தெரியும், இஜெட்டுடைய மதிப்பு தெரியுமா. அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் மூணுடைய மதிப்பு எப்படி இருக்கு, சமமாக இருக்குது. சார் ஒரே ஒரு தீர்வுனா சமமாக இருக்குமா, ஒரே ஒரு தீர்வுனா சமமாக இருக்கும், கட்டாயம் கிடையாது, வர்றதை எழுதிக்கும் சரியா. அடுத்து பயிற்சி 1.7, பின்வரும் சமப்படித்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் சரியா. அதில் வந்து நம்ம ரெண்டாவது குவஸ்டின், அதாவது ரெண்டாவது வினா பார்க்க போகிறோமா. இந்த ரெண்டாவது வினா பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிப்படை தீர்வு மற்றும் வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படை தீர்வுனா நம்ம பயிற்சி 1.6 என்ன படித்தோமோ அதை தான், என்ன ஒரே ஒரு தீர்வு அதை லைட்டாக மேக்கப் பண்ணி வெளிப்படை தீர்வுன்னு எழுதுவோம். இதில் வந்து வெளிப்படையற்ற தீர்வுன்றது எண்ணற்ற தீர்வு, அதை தான் லைட்டாக மேக்கப் பண்ணி வெளிப்படையற்ற தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, பயிற்சி 1.6 வலது பக்கம் இல்லாமல் நம்பர் இருக்கும், ஆனால் இதில் வந்து வலது பக்கம் ஃபுல்லுமே பூஜ்ஜியம் இருக்கும், வலது பக்கம் எல்லாமே பூஜ்ஜியம் இருக்கும் சரியா. அதை நம்ம பயிற்சி 1.6 என்னென்ன எழுதணுமோ அதே மாடல் தான் நம்ம ஏறுபடி வடிவத்தை எழுதிட்டு தரம் கண்டுபிடிப்பலாம், அது மாதிரி தரம் கண்டுபிடிச்சி எழுத போகிறோம் சரியா. தீர்வு ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சமன்பாடு எழுதிக்கிறோம், என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. அடுத்து 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் லேம்டா இஜெட் ஈக்குவல் டு 0. அடுத்து 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு எழுதிக்கோ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. சரி, அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்த பட்ட அணி ஏக்கமா பி. இப்போ ஏக்கு பல என்ன இருக்கு, 1 1 3. பின்ற அணி வந்து எல்லாமே பூ 0 தான். 1 1 3 இங்கே 4 3 லேம்டா, இங்கே 2 1 2. அம்மா ஏ 1 1 மதிப்பு 1 வந்துருச்சு. இங்கே இந்த ரெண்டாவது வரிசையில் வந்து லேம்டா இருக்கா, அப்போ ஆர் த்ரீ இந்த ரெண்டையும் இடத்த மாற்றுவோம். மாற்றோம்னா லேம்டா கடைசியில் போயிடும். அதன் பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம், ஒரு வெளிப்படை தீர்வாக வெளிப்படையற்ற தீர்வான்னு சொல்லிடலாம். சரி, நம்ம என்னென்ன போகிற ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் இடத்த மாற்றுவோம். காரணம் எழுதிட்டு எழுது,
R2 interchange to R3. R2 interchange to R3. இங்க யார் இருக்கா? 1, 1, 3, 0. இங்க 2, 1, 2, 0. 4, 3, lambda, 0. 4, 3, lambda, 0. சரி, இப்போ 4 வந்து 0 ஆகணும். 4 0 ஆகணும் என்ன பண்ணணும்? இதை 4 பெருக்கிட்டு கழிக்கணும். சரியா? நான் இன்னும் இங்கே எழுதிடுவோம், அவ்வளோதானே. R3 tends to R3 minus 4 R1. R1 நாலால் பெருக்கிறேன். 4, 4, 4, 12, 0. 4 மைனஸ் 4. ஃபஸ்ட்டு ஆர் ஒன் சேஞ்சஸ்கள் எழுதிக்கிறோம். ஆர் ஒன் மாற்றம் இல்லை. 1, 1, 3, 0. இங்கே 4 மைனஸ் 4, 0. அடுத்து 3 மைனஸ் 4, -1. இங்கே அடையாளம் மைனஸ் இருக்குமா, அதனால் -4. 3 மைனஸ் 4, -1. அடுத்து லேம்டா -12. 0 மைனஸ் 0, 0. சரி, இது மாதிரி எழுதிக்கலாமா? அடுத்து ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன். ஆர் ஒன் எல்லாத்தையுமே ரெண்டால் பெருக்கணும். பெருக்கிறோமா? சரி, பெருக்கினா என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன வருது? 2, 2, 6, 0. இப்போ 2 மைனஸ் 2, 0. 1 மைனஸ் 2, -1. 2 மைனஸ் 6, -4. 0 மைனஸ் 0, 0. சரி, இப்போ ஆர் டூ ஆர் த்ரீ நல்லா பாரு. இங்கே ஆர் த்ரீயை -1, 0 ஆக்கணும். அப்போ என்னென்னா போதும், ஆர் த்ரீயிலேருந்து ஆர் டூவை கழிச்சா போதும். சரி, அப்போ ஆர் ஒன் ஆர் டூ மாற்றம் இல்லாத அப்படி எழுதிக்கோ. ஆர் ஒன் ஆர் டூ என்ன வருது? 1, 1, 3, 0. 1, 1, 3, 0. அடுத்து 0, -1, -4, 0. 0, -1, -4, 0. சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுற? 0, -0. காரணம் எழுதிடுவோம். ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. இப்போ 0, -0, 0. -1, +1. ஏன்னா இடையில ஒரு மைனஸ் இருக்கலாமா? அப்போ என்ன ஆயிரும்? +1 மாறிடும். அப்போ -1, +1, 0. அடுத்து லேம்டா அப்படியே தான் இருக்கும். நல்லா கொண்டே -12, +4. -12, +4 போச்சுன்னா, -12, +4 போச்சுன்னா -8. இப்போ லேம்டா -8. அடுத்து 0, -0, 0. 0வா? சரி, இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன எடுத்துருச்சு? நம்ம ஏறுபடி வடிவத்தில் இருக்கும் பாரு. மா, நாம் எழுதுகிற மாதிரியெல்லாம் இந்த டானா ஷேப்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரியணும் இருக்கா, நான் போட்டு காட்டுறேன். சரியா? சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? கடைசி சமான அணியானது, கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. சரி, இப்போ நமக்கு வந்து வெளி ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வெளிப்படை தீர்வு. அம்மா, கொஸ்டின் அவனே கொடுத்துட்டான். அதுக்கு தகுந்தாப்புல லேம்டாவோட மதிப்பு நம்ம மாற்றணும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படை தீர்வுனா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு தீர்வைத்தான் வெளிப்படை தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏயினுடைய தரமும் ஏக்கமா பியினுடைய தரம் மற்றும் மாறிகள் எண்ணிக்கையெல்லாம் சமமாக இருக்கணும். அப்போ என்ன எடுத்தால் போதுமா? லேம்டாவோட மதிப்பு 0 வரக்கூடாது. இங்கே இந்த லேம்டா -8 சொல்லியிருக்கோம்ல, இந்த இடம் வந்து 0 வரக்கூடாது. 0 வரக்கூடாதுன்னு 8 மட்டும் விட்டுட்டு மீதி எதை வேணால் எடுத்துக்கோ, 0 வராது. 8 எடுத்தால் 0 வந்துடும். அதனால் லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 எனில் என்ன சொல்லிடலாம்? கொடுக்கப்பட்ட சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு வெளிப்படை தீர்வு உடையது.
वेपड़ीरूप सर अत वेपड़ तीर इंकम लैमडो मेन समनपा समनपा वेपड़ तीर् उड़ இது மட்டும் எழுதினா போதுமா? சரி, நம்ம இப்போ என்ன கடைசியாக பயிற்சி 1.6 மற்றும் பயிற்சி 1.7 என்ன பார்த்துருக்கோம். அந்த பயிற்சி 1.6 நம்ம என்னென்ன போகிறோம்னா, நல்லா கவனி, பயிற்சி 1.6 பொறுத்தளவு தரம் காணுதல் முறையை பயன்படுத்தி இந்த மூன்று விதமான ஃபார்முலாஸ், மூன்று விதமான சூத்திரங்களை பயன்படுத்தி நம்ம என்ன இருப்போம், ஒரே ஒரு தீர்வா இல்லை எண்ணற்ற தீர்வா அல்லது தீர்வு இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் பயிற்சி 1.6 இருக்குது. சரி, அது எடுத்துக்காட்டு கணக்காக இருந்தாலும் மீனை நம்ம எழுதாத பயிற்சி கணக்குலையும் மீனாக எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து பயிற்சி 1.7, அதே மாதிரி ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன போகிறோம், இங்கே வந்து வெளிப்படை தீர்வா வெளிப்படையற்ற தீர்வா, வெளிப்படை தீர்வாக இருந்தால் எக்ஸு ஒய் இஜட் மதிப்புகள் எப்பவுமே மேக்ஸிமம் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். சரியா, இப்போ வெளிப்படையற்ற தீர்வாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஒய் இஜெடுடைய மதிப்பு நம்ம கேன்னு போட்டு எத்தனை நிறைகள் பூஜ்ஜியம் வருதோ அந்த பூஜ்ஜியங்களை பொறுத்து என்னாகும், ஏன்னா இஜெட்டுக்கு போல கே போடுறதா இல்லை ஒய்க்கு போல என்ன K1 K2 அது மாதிரி போகிறதான்னு நம்ம செக் பண்ணி எழுதிக்கலாம். சரியா, தீர்வு கேட்டிருந்தால் செக் பண்ணி எழுதணும், தீர்வு கேட்கல அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம். சரியா, இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.